வணக்கம், நான் டாக்டர் ஜெய விக்னேஷங்கர். சில நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போகணுங்கிற உணர்வு எனக்குள்ளே வந்ததுங்க. அதனால் நான் திருவண்ணாமலை போனேன். அங்கே திரு வெங்கடேஷன் அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் என்னை வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. எந்த எதிர்பார்ப்பின்றி அன்பு வெளிப்படுத்தினார். முதல்ல நாங்கள் முளைப்பால் தீர்த்தங்கிற இடத்துக்கு போனோங்க. கொஞ்சம் மலையேறி போனோம். அங்கே நிறைய குகைகள் நாங்கள் பார்த்தோங்க. சித்தர்கள், யோகிகள், மகான்கள் தவம் செய்த குகைகள்ங்க அதெல்லாம். அங்கே நிறைய ஜீவசமாதிகளும் இருக்குங்க. அந்த இடத்துல போய் கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னாவே எண்ணங்களை கடந்த நிலைக்கு நம்மளால் போக முடியுங்க. ரமண மகரிஷி தவம் பண்ண குகை கூட அங்கே இருக்குங்க. இந்த குகைகளில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உணர்ந்தேன். என்விரான்மெண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் அன் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நம்மளோட சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி குகைகளில் போய் கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணும்போது, அதுவும் எவ்வளோதான் டென்ஷனில் நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல போய் கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றலை நம்மளால் உணர முடியுங்க. ஏன்னா சித்தர்கள், யோகிகள், மகான்கள் தவம் செய்த குகைங்க, அவங்களோட ஜீவ சமாதியும் அங்கே இருக்குது. அது அபரிவிதமான ஆற்றல் அந்த இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. அடுத்து திருவண்ணாமலையில் இருக்கிற சில ஆசிரமங்களுக்கு நான் போனேங்க. முதல்ல ரமண மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு போனேன். அங்கே நிறைய பேர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து தியானம் பண்ணேங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டாக நான் இருந்தேன். ஆனால் தியானம் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் எனக்குள்ளே ரிலாக்ஸேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. அந்தளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருந்தது. இப்பயும் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ரமண மகரிஷி அவர்களுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. அடுத்ததாக யோகிராம் சுரத்குமார் சுவாமி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு நான் போனேங்க. அங்கேயும் பாசிட்டிவான வைப்ரேஷன் என்னால் உணர முடிஞ்சது. அங்கே சுவாமி சொன்ன வார்த்தைகளை நிறைய இடத்துல வாசகங்களை அவங்க பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வாசகம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுங்க. அது என்னென்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டும் மாறி மாறி வரும். மனிதன் இன்பத்தை ஏற்றுக்கொள்கிறான், துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஆனால் இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுமதிக்கிறதுக்கான காரணமே மனிதன் உயர்ந்த நிலைகள் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால் துன்பங்கள் வரும்போது தோண்டு போகாமல் அந்த தருணத்தில் இறைவன் நம்ம கூட தான் இருக்காருன்ற நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்ததுங்க. அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அடுத்து சேஷாத்ரி சுவாமி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு நான் போனேங்க. அங்கேயும் நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால் பேர் அமைதி அந்த இடத்துல உணர முடிஞ்சதுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புரிதல் எனக்கு வந்தது. அது என்னென்னா, இந்த மாதிரி ஆசிரமங்களில் சித்தர்கள், யோகிகள், மகான்கள் இப்போ ஃபிசிக்கலாக இல்லைனாலுமே அவங்க சூட்சமாக இருக்காங்க. லைவ்லியாக அவங்களோட எனர்ஜியை நம்மளால் இந்த மாதிரி இடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. போகும்போது உங்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் குழந்தைகளுடைய கான்ஷியஸ்னஸ்லையும் மாற்றங்கள் ஏற்படும், உணவு நிலையிலையும் மாற்றங்கள் ஏற்படுங்க. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நான் எனர்ஜி சென்டர்ஸை பார்க்குறேன். அபரிவிதமான ஆற்றல் இந்த இடங்களில் இருக்குங்க. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்களை பார்த்து அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப இருந்ததுங்க. அதனால் சில சாதுக்களை நான் பார்த்தேங்க. நாகராஜ் சுவாமிகளை பார்த்தேன். அப்புறம் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சில சாதுக்களை பார்த்து நான் பேசினேங்க. அதில் ஒரு சாது தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசினார். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டேன். அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, கண்ணில் ஏதாவது பிரச்சனை, நான் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேங்க ஒரு ஆர்வத்தில். அப்போ சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இதுவரைக்கும் எனக்கு எந்த உடல் உபாதையும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போகிறதில்ல அப்படின்னாருங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அவர் பாடி மைண்டு கான்ஷியஸ்லேயே கிடையாதுங்க. உடலை கடந்த ஒரு நிலையில் இருக்கார். இறைவன்கிட்ட தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்களை கடந்து வாழ்வதற்கு அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அன்றாட வேலைகளை நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி இறைவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நேரத்தை ஒதுக்குங்க அப்படிங்கிறாரு. ஃபோக்கஸ்டாக இறைவனுடைய சிந்தனையில் மட்டும் இருங்க, மனதுருகி இறைவனை பற்றி மட்டும் நினைங்க அப்படின்னாருங்க. ஆனால் இது மனிதர்கள் செய்கிறதில்ல. இதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை இறைவன் நேர்த்தியாக வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாருங்க. இந்த சாதுக்கள் மற்றும் உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் எனக்கு உணர்த்தின ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நம்ம எல்லாருக்குமே இப்போ கர்மாவை பற்றி மிக அதிகமான விழிப்புணர்வு வந்துருச்சு. கடந்த காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெளிப்படுத்தின எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம பேசின வார்த்தைகள், நம்ம செய்த செயல்கள், அதற்கான விளைவுகள் கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதனால் சில பேர் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்காங்க, எதிர்காலம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ட்டு. எதிர்மறையான கர்மாவுடைய தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்கு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணணுங்க. இதை கவனமாக நீங்கள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குருக்கிட்ட நீங்கள் முழுமையாக சரணடையணுங்க. சித்தர்கள், யோகிகள், மகான்கள் இந்த பூமியில் அவதரித்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை உயர்ந்த நிலைகள் அடைய வைக்கணும் தாங்க. நீங்கள் முழுமையாக உங்கள் குருக்கிட்ட சரணடையும் போது உங்களை அவங்க வழிநடத்த ஆரம்பிப்பாங்க. ஏன், உங்கள் கர்மாவை கூட அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சில பேருக்கு அவங்க குரு யாருன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே அந்த தேடல் மட்டும் இருக்கணுங்க. என்னுடைய குரு யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டுருங்க. உங்களுக்குள்ளே இந்த மாதிரி மோட்டிவேஷன் இருக்கும்போது
உங்க குருவே உங்களை ஒரு காந்தம் போல வந்து ஈர்த்துருவாருங்க. உங்க குரு இப்போ பிசிக்கலா இருக்கலாம், இல்லை சூட்சமமாக கூட இருக்கலாங்க. சில பேருக்கு இந்த குரு கான்செப்ட் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இறைவன்கிட்டயோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டயோ முழுமையாக நீங்கள் சரணடைந்து உங்கள் வாழ்க்கையை வாழணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சக மனிதர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பின்றி நீங்கள் உதவி செய்யணுங்க. கொஞ்சம் கூட நீங்கள் பலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்யணும். உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க, கண் பார்வை இல்லாத ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார், அவருக்கு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாங்க. அதே மாதிரி இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்கள் மேலேயும் நீங்கள் அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தணுங்க. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு நாய் பசியோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம். வீட்டில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம் குடிக்கிறதுக்கு, பறவைகள் சாப்பிட்றதுக்கு உணவு ஏதாவது வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நன்மைகள் உங்களை தேடி வருங்க. எதிர்மறையான கர்மாவுடைய தாக்கம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் குறையுங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்மறையான கர்மாவுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை ஆத்மார்த்தமாக வாழ்த்தணுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் நினைக்கணும். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க, ஒரு கவசமாக இருந்து எதிர்மறையான கர்மாவுடைய தாக்கத்துலேருந்து உங்களை விடுபடுங்க. உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை பிளஸ் பண்ணணும், உங்களை வாழ்த்தணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னா நீங்கள் அன்பையும் கருணையும் மையப்படுத்தி வாழ்கிற நபராக இருக்கணுங்க. இப்போ நான் சொன்ன மூணு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றும் போது எதிர்மறையான கர்மாவுடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு மனநிறைவாக வாழ முடியுங்க. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல்வோம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.